தென்காசி அருகே டிடிடிஏ தொடக்க பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளை ஆட்டோவில் அளவுக்கு அதிகமாக அழைத்துச் சென்ற விவகாரத்தில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென்காசி மாவட்டத்தில் கீழப்பாவூர் வட்டாரத்தில் சுமார் 20 அரசு உதவி பெறும் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. அதில் டிடிடிஏ பள்ளிகள் மட்டும் 12க்கும் மேல் செயல்படுகின்றன. இந்த பள்ளிகள் சிஎஸ்ஐ நிர்வாகத்தால் நடத்தப்படுகின்றன. ஆனால் சம்பளம் அரசால் வழங்கப்படுகின்றன. ஆசிரியர்கள் நியமனம் செய்யும் உரிமையும் சிஎஸ்ஐ நிர்வாகத்திற்குத்தான் உள்ளது. டிடிடிஏ தொடக்க பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்கள் இருப்பது வழக்கம். பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்தால் ஆசிரியர்களும் குறைக்கப்பட்டு விடுவார்கள், அல்லது ஆசிரியர்கள் வேறு பள்ளிக்கு மாற்றப்பட வாய்ப்புள்ளது. இல்ல டீச்சர், எத்தனை பிள்ளைகள் இருக்கு பாருங்க. நாங்க மட்டும் வந்ததனால யாரு, இன்னைக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள் இருக்கு பாருங்க. அத பாருங்க, உங்க வாட்டோக்குல அவங்க கிளம்புவாங்க டீச்சர். சும்மா இருங்க, இங்க பாருங்க எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க, எப்படி இருக்காங்க பாருங்க, கழுத்து எப்படி இருக்கு பாருங்க. இங்க ஒரு நிமிஷம் பாருங்க, ஒண்ணு இல்லைன்னா ஒரு ட்ரிப்பு மூணு ஆட்டோல அடிக்க பிள்ளைகள ஒரு ஆட்டோக்குள்ள அடிக்கீங்க. இதனால் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்துவிடக் கூடாது என்று கருதும் டிடிடிஏ பள்ளி ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோரிடம் பேசி தங்கள் பள்ளியில் சேர்ப்பதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகிறார்கள். இதனால் குழந்தைகளை இலவசமாகவே ஆட்டோவில் பள்ளிக்கு அழைத்து சென்றுவிட்டு மீண்டும் வீட்டில் கொண்டு வந்துவிட்டு விடுகிறார்கள். மாதம் ஆட்டோவுக்கு ஆகும் செலவை இந்த பள்ளிகளில் பணி செய்யும் ஆசிரியர்களே ஷேர் செய்து கொள்வதாகவும் கூறப்படுகிறது. இப்படித்தான் ஆட்டோவில் ஆட்டு மந்தை போல மாணவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். இருக்காங்க, எப்படி இருக்காங்க பாருங்க, கழுத்து எப்படி இருக்கு பாருங்க. இங்க ஒரு நிமிஷம் பாருங்க, ஒண்ணு இல்லைன்னா ஒரு ட்ரிப்பு மூணு ஆட்டோல அடிக்க பிள்ளைகள ஒரு ஆட்டோக்குள்ள அடிக்கீங்க. சென்னையில் பள்ளி வாகனம் மோதி மாணவன் தீட்சித் இறந்திருக்கும் நிலையில் சமூக ஆர்வலர்கள் சிலர் இன்று மாணவ மாணவிகளை ஏற்றி சென்ற ஆட்டோவை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்தனர். வீடியோவை எடுத்த போது பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் ஒருவர் வீடியோ எடுத்தவர்களிடம் கடுமையாக சண்டையில் ஈடுபட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இல்ல டீச்சர், எத்தனை பிள்ளைகள் இருக்கு பாருங்க. நாங்க மட்டும் வந்ததனால யாரு, இன்னைக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள் இருக்கு பாருங்க. அத பாருங்க, உங்க வாட்டோக்குல அவங்க கிளம்புவாங்க டீச்சர். சும்மா இருங்க, இங்க பாருங்க எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க, எப்படி இருக்காங்க பாருங்க, கழுத்து எப்படி இருக்கு பாருங்க. இங்க ஒரு நிமிஷம் பாருங்க, ஒண்ணு இல்லைன்னா ஒரு ட்ரிப்பு மூணு ஆட்டோல அடிக்க பிள்ளைகள ஒரு ஆட்டோக்குள்ள அடிக்கீங்க. வீடியோ வைரலானதை அடுத்து மாவட்ட கல்வி அதிகாரி உத்தரவின் பேரில் கீழப்பாவூர் தொடக்க கல்வி அலுவலர் முத்துலிங்கம் தலைமையிலான அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சென்று விசாரணை நடத்தி வருகிறார்கள்.